டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு காலை வணக்கம். முஸ்லிம்களினுடைய வரவும் பெருக்கமும் ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் என்று பர்மாவினுடைய தலைவி ஆங் சாங் சூகி அம்மையாரும் ஹங்கேரியினுடைய அதிபர் விக்டர் ஓர்பானும் கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது மியான்மர் நாட்டினுடைய அரசியல் தலைவியும் நோபல் பரிசு பெற்றவருமாகிய ஆங் சாங் சூகி அம்மையார் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். இவர் நேற்று முன்தினம் ஹங்கேரி நாட்டில் விக்டர் ஓர்பானை சந்தித்தார். இந்த விக்டர் ஓர்பான் சிரியா நாட்டினுடைய அகதிகள் வருவதை தடுப்பதற்காக நாட்டில் சுவர் எழுப்பி முஸ்லிம் சமுதாயம் உள்ளே நுழைவது தமக்கு பெரும் இடைஞ்சல் என்று கூறி தடைகளை ஏற்படுத்தி அகதிகளை ஏற்க முடியாது, தஞ்சம் கோருவோரை அனுமதிக்க முடியாது என்று முற்றாக தடுத்தவராகும். இவரை இப்பொழுது சந்தித்திருக்கின்றார். ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய பிரச்சனையிலே நீதிக்கு புறம்பாக நின்றவர் என்று கூறப்படுகின்ற அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சாங் சூகி அம்மையார், இந்த இருவரும் இப்பொழுது முஸ்லிம்கள் குறித்து வெளியிட்டிருக்கின்ற கருத்து அந்த நாடுகளின் ஊடகங்களில் வெளிவரவில்லை, ஆனால் ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்றது. முஸ்லிம்கள் எதிர்கால பிரச்சனை என்பதை இருவரும் இணைந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆங் சாங் சூகி அம்மையார் பௌத்த மதத்தை ஆதரிப்பவர். மியான்மர் நாட்டிலே 700,000 முஸ்லிம்கள், ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அந்த நாட்டின் ஜிந்தா இராணுவத்தினால் விரட்டி அடிக்கப்படுவதற்கு காரணமான நிகழ்வை அவரும் அங்கீகரித்து ஆதரித்தவர். இராணுவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மறுத்தவர். இதன் காரணமாக இவருக்கு வழங்கிய நோபல் பரிசை திருப்பி பெற வேண்டும் என்று பலர் கையொப்பமிட்டு நோபல் கமிட்டிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அதேவேளை கனடா போன்ற நாடுகள் இவருக்கு வழங்கிய குடியுரிமையை திருப்பி பறித்திருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அரசியல் இருத்தலுக்காக தன்னுடைய கடந்த கால வரலாற்றை மறந்திருக்கின்ற ஆங் சாங் சூகி அம்மையார் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் பிரச்சனைக்குரிய ஒருவராக இருக்கின்ற விக்டர் ஓர்பானுடன் கைகோர்த்து ஹங்கேரியின் பிரச்சனையும் தமது பிரச்சனையும் ஒன்றுதான் என்கின்ற பொருள்பட பத்திரிகையாளரிடையே பேசியிருக்கின்றார். ஆங் சாங் சூகி அம்மையார் 1980-2010 ஆண்டு வரை வீட்டு காவலில் பர்மிய ஜிந்தா இராணுவத்தினரால் வைக்கப்பட்டிருந்தவர். 1991 இவருக்கு நோபல் பரிசு அமைதிக்காக வழங்கப்பட்டது. 2010 இவர் விடுதலை அடைந்திருந்தார். 2012-16 இவருடைய கட்சி ஆட்சி அமைத்தது. 2016 இவருக்கு ஆட்சி அமைப்பதற்கான மேலதிக உரிமை வழங்கப்பட்டது. ஏனென்றால் மியான்மர் நாட்டில் ஒருவர் வேறு நாட்டவரை திருமணம் செய்திருந்தால் அதிபராக வர முடியாது, பிரதமராக வர முடியாது என்கின்ற தடைகள் இருக்கின்ற நிலையில் இப்பொழுது ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. காரணம், இவர் ஜிந்தா இராணுவத்தின் பக்கமாக நிற்கின்றார். விக்டர் ஓர்பான் முஸ்லிம்கள் வருவதை தடுக்க வேண்டும் என்பதிலும் ஆங் சாங் சூகி அம்மையார் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை அந்த நாட்டின் இராணுவ ஜெனரல்கள் மீது போர்க்குற்றம் சுமத்த இருக்கின்ற நிலையில் இருவரும் கைகோர்த்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் விக்டர் ஓர்பானை போல அமெரிக்காவினுடைய தெற்கு புறத்திலே சுவர் எழுப்ப புறப்பட்டிருக்கின்ற அமெரிக்க அதிபர் மெக்சிகோ நாட்டுக்கு சென்ற வாரம் 5% வரி அதிகரிப்பு என்று அறிவித்திருந்தார். அந்த நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 5% வரி அதிகரிப்பு. ஏனென்றால் தெற்கு புல நாடுகளில் இருந்து வருவோரை தடுக்காமல் அமெரிக்காவிற்குள் குடியேற அனுமதிக்கின்ற காரணத்தினால் அதற்கான நஷ்டம் என்று கூறினார்கள். இப்பொழுது மெக்சிகோ நாடு களமிறங்கி இருக்கின்றது. வருகின்ற 10ஆம் தேதி முதல் அந்த வரி விதிப்பு அமுலுக்கு வருகின்றது. எனவே மெக்சிகோ இராணுவம் களமிறங்கி குவாட்டமாலாவில் இருந்து மெக்சிகோவிற்குள் நுழைபவர்களை நேற்று தடுத்தது. 420 திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் ஓரிடத்தில் 1200 திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று உள்துறை அமைச்சர் ஒல்கா சஞ்சஸ் தெரிவிக்கின்றார். மெக்சிகோவினுடைய குடியேறிகள் கழகமாகிய INM இதை தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை மெக்சிகோவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்சலோ எப்ராட் இப்பொழுது அமெரிக்க அதிகாரிகளுடன் பேசி வருகின்றார். மெக்சிகோ அகதிகளை தடுத்து நிறுத்தும், வரி விதிப்பை நீக்குங்கள் என்று அமெரிக்க அதிபர் கூறுகின்றார். மெக்சிகோவுடன் பேசியிருக்கின்றோம், இருந்தாலும் போதிய இலக்கை இன்னமும் எட்டவில்லை என்று அவர் கூறுகின்றார். அமெரிக்க அதிபரனுடைய சுவரின் மீது கயிறு போட்டு அகதிகள் ஏறுவதை இப்பொழுது தொலைக்காட்சிகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்கான செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.